ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குட்டி சேனல். நான் உங்கள் வரலக்ஷ்மி. இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஸ்பைசியான காரசாரமான கல்யாண வீட்டு சிக்கன் கிரேவி தாங்க நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக எம்மியாக அவ்வளோவும் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானல் ஒன்று வச்சுக்கிட்டேன் நான். இப்போ தேவையான பொருட்களெல்லாம் அதில் வதங்க வைக்கணும். இப்போ வந்து ஒரு வெங்காயம் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, 3 கிராம்பு, ஒரு பட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாம் சேர்த்து மிதமான தீயிலே வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து டக்குன்னு கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டையை சேர்த்துக்கலாம், கிராம்பு சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம், சீரகம், இப்போ இதோட நம்ம வெங்காயத்தையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளை பூண்டும் இதோட சேர்த்துக்கலாம், இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இது அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ வந்து மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து நல்லா பாதி பாதியை நான் அறுத்து இது மாதிரி இதோட சேர்த்துருக்கேன் நான். இது அதிக நேரம் வந்து வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கும் போது நல்ல ஒரு திக்கான கிரேவியும் ரிச்சான டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இது அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சு நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு ட்ரை பேன் ஒன்று வச்சுக்கிட்டு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வானாலியில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணியை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதிக அளவுக்கு தண்ணி சேர்த்துடாதீங்க, ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்குங்க, அது ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது எல்லாம் சேர்த்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இது நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தனியாக வந்து இதை வேக வச்சு எடுக்கும் போது சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். இது நல்லா வந்து ஸ்பைசியாகவும் சிக்கனோட மசாலா ஒட்டுறதுக்காகவும் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இடையிடையே வந்து 2 மினிட்ஸ்க்கு 1 டைம் வந்து நீங்கள்
கிளறி கொடுத்துக்குங்க. அப்போ தான் எல்லா சைடும் வந்து சிக்கன் நல்லா வெந்து வரும். ஒரு 50% வந்து இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்குங்க. திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் ஒன்று கிளறி கிளறி விட்டுருங்க. பாருங்கள் தண்ணியெல்லாம் வந்து நல்லா இழுத்துட்டு நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே பேனில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். 1 கத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ மிளகாய்த்தூள் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு கறி மசாலா தூள் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிதமான தீலே வந்து கிளறி கொடுத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த விழுதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீலே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து ஏற்கனவே நம்ம வதக்கி தான் எடுத்து வச்சுருக்கோம். இருந்தாலையும் அதனுடைய பச்சை வடலை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸுகளை இதோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் சிக்கன் வேகத்துக்காக. இப்போ இந்த மசாலாக்காகவும் தேவையான அளவுக்கும் நம்ம சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக வந்து சூப்பரான கல்யாண வீட்டு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக வந்து பொருந்தும். அவ்வளோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தியக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் என்னுடன் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.